அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜபா டிஜிட்டல் ஆடியோ ஸ்டூடியோ. இந்த வீடியோ மூலயமா மறுபடியும் உங்களை பார்க்கலாம் மிக்க மகிழ்ச்சி. நம்ம சேனலை நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யூஸ் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ஆளுக்குள்ள ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு நிறைய தொடர்ந்து சப்போர்ட் தரீங்க. நிறைய ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டு என்னால் வீடியோ தான் எடுத்து போட முடியல. தொடர்ந்து சப்போர்ட் தந்துட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் தாங்க. நிறைய ஆர்டர்ஸ் வருது, ஒரு சில ஆர்டர்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது, அதை நான் சீக்கிரம் கொடுத்துருவேன். ஓகேவா? ஓகேவா? ரசத்தலான ஒரு 5.2 சேனல் ப்ரோலாஜிக் டைப் ஆம்பிளிஃபயர் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆம்பிளிஃபயர் பற்றி நான் ஒரு முழு டீட்டெயில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வெல்கம் வியூவர்ஸ். வீடியோக்குள்ளே வந்த விஷயத்தை பற்றி பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ரோலாஜிக் டைப் ஆம்பிளிஃபயர். ஓகேவா? ஒரு ஸ்டீரியோ சிக்னலில் கொடுத்தாச்சுன்னா ஒரு 5.0 ப்ரோலாஜிக் டைப்பில் மட்டும் நல்லா அட்டகாசமாக பிடிக்கும். 5.2 சேனல். ஓகேவா? 2 10-inch ஸ்டெப்பு, சுற்றி 6-inch சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இதை பற்றின ஒரு ஓவரால் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு யூஸ் பண்ணிக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் பாக்ஸ் எல்லாமே நான் எப்படி மாற்றுறேங்கிற வீடியோ தொடர்ந்து வருது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் உங்களுக்கு எதுவும் டவுட்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஆம்பிளிஃபயர் வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது எந்த மாதிரி ஆம்பிளிஃபயரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறது எல்லாமே ஓரளவு உங்களுக்கு வருது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இந்த ஆம்பிளிஃபயரை பற்றி பார்க்கலாம். ஆம்பிளிஃபயர் ஃப்ரண்ட் அக்ரிலிக் பேனல் வந்து என்ன மாதிரி ஒரு கலர் சூஸ் பண்ணியிருக்கேங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ கஸ்டமர் கேட்ட கலர் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். அது மேலே உள்ள ஸ்டிக்கர்ஸும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் கொடுத்துக்கூடிய கண்ட்ரோல்ஸ் என்னால் கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா ஆம்பிளிஃபயரும் உள்ளது ஒன்று தான். ஸோ அதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரியே அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்கும். ஃப்ரண்ட்டு, ஃப்ரண்ட்டுக்குள்ளே பேஸ் ட்ரபுளு, ரியரு, சென்ட்ரு, சப் வாலியூம், மாஸ்டர் வாலியூம், ஒரு 3 இன்புட்ஸு, யூஎஸ்பி, ப்ளூடூத், எஃப்எம். ஸோ இந்த மாதிரி காமனாக உள்ளது தான். இருந்தாலும் ஓரளவு உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். மேலுள்ள இதை மட்டும் ஸ்டிக்கரை மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கிறேன். கீழே ரிமூவ் பண்ணாமல் இருக்குது, அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ண பிறகு இது மேட் ஃபினிஷிங், பர்சனல் ஷைனிங் பிளாக். ஸோ ரெண்டு காம்பினேஷனில் உள்ள அக்ரிலிக் பேனல் பாருங்கள். நல்லபடியாக கொஞ்சம் பொறுமையாக ரிமூவ் பண்ணிக்கணும். இந்த சின்ன சின்ன டீட்டெயிலெலாம் லைக் இருக்கும். ஸோ அந்த லெட்டர்ஸ் மேலே உள்ள பேப்பர்லாம் நம்ம மைனோட்டாக ரிமூவ் பண்ணிக்கிறோம். அது கொஞ்சம் பொறுமையாக ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஆம்பிளிஃபயர் பார்க்க லுக்கு நல்லாயிருக்கும். சரிங்க, அதை பாருங்க. எல்லா ஸ்டிக்கர்ஸும் நல்லபடியாக ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஆம்போட ஓவர் வியூ பார்த்துக்கிட்டீங்க. அந்த நாப்ஸ் கொடுத்துக்கூட லைட் செட்டிங், அந்த யூஎஸ்பி போர்டுக்குள்ளே லைட் செட்டிங், அந்த வியூ மீட்டருக்குள்ள லைட், அதெல்லாமே எப்படி பண்ணியிருக்கேங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே கஸ்டமர்கிட்ட கேட்டு தான் பண்ணுவோம். டபுள் கலர் வேணுமா, சிங்கிள் கலர் வேணுமா, ரெட் கலர் வேணுமா, உங்களுக்கு என்ன மாதிரி கலர் வேணும் அப்படிங்கிறத கேட்டு பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இஷ்ட மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு சில கஸ்டமரை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எப்படி பெஸ்ட்டாக இருக்கோ அதே நல்லபடியாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த பண்ணிடுவோம். ஸோ அப்படி பண்ணுற லைட்டிங் தான் இது, டபுள் லைட், ரெட் அண்ட் ப்ளூ. ஓகேவா? Thank you.
வெல்ஃபேர் ஓவர்வியூ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு 5.1 இல்லை ப்ரோலாஜிக் டைப் ஸ்டீரியோ 2.1 இல்லை டிஜிட்டல் டைப் ஆம்ப்ளிஃபயர் டால்பி டிஜிட்டல் டிடி சப்போர்ட் பண்ணக்கூடிய ரிமோட் கிட் ஆம்ப்ளிஃபயர் எது வேணால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நல்லா சூப்பராக மாஸாக பண்ணிக்கலாம். அப்புறம் விவர்ஸ், இந்த ஆம்ப்ளிஃபயரை பற்றின ஒரு பொதுவான ஒரு சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஸ்பாட்டில் போய் ஆம்ப்ளிஃபயர் மாட்டி விடுவேன். ஸோ அவங்களுக்கு வந்து அதை பற்றின ஒரு அப்டேட் எதுவுமே இருக்காது. ஸோ ஆம்ப்ளிஃபயர்லேயே நல்லா இருந்து யூஸ் பண்ணவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும். நான் அவங்களுக்கு இது தேவைப்படாது. ஃபஸ்ட் டைம் வாங்குறவங்க இந்த ஆம்ப்ளிஃபயரை பற்றி தெரிஞ்சுக்கிடணும், சவுண்டெல்லாம் எப்படி வைக்கணும், ஸோ அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன். ஸோ இது ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கங்க. எல்லா பாட்டும் எல்லா படமும் ஓகேவா, சாங்கு பீட்டு பேஸ் எல்லாம் ஒரே வால்யூமில் இருக்க போகிறதில்ல, ரெக்கார்டிங்கை பொறுத்து மாறும். ஃபஸ்ட்டு இது நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். பேஸ், ட்ரிபிள், வாய்ஸ், பேக்ரவுண்ட் ஓகேவா, சபுபுர் பேஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாமே மாறுபடும், ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொரு படத்துக்கு தக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது கண்ட்ரோல் பண்ணணும், வந்து பழகிக்கிடணும். ஸோ இது எப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். இப்போ லேட்டஸ்ட் பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் நல்லாயிருக்கும், பேக்ரவுண்டு நல்லாயிருக்கும், சென்ட்ரு வாய்ஸ் நல்லாயிருக்கு ஓகேவா. இந்த பழைய பாட்டுகளில் மட்டும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த பாட்டுலேயும் ஒரு சில பாட்டுகள் வந்து பேஸ் நல்லாயிருக்கும், ஒரு சில பாட்டில் பேஸே இருக்காது ஓகேவா. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சு அந்த பாட்டுக்கு நான் என்ன மாதிரி டியூன் பண்ணுங்கிறது நம்ம அனுபவத்தில் தான் கற்றுக்கிட முடியும் ஓகேவா. ஸோ ஒரு சில பாட்டில் பேஸ் வந்து பிளர் அடிக்கும், ஒரு சில பாட்டில் பேஸ் நல்லா பஞ்சிங்காக இருக்கும். ஸோ அதை அசம்பிளை பொறுத்துக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கலாம் ஓகேவா. ஸோ அதுக்கு தக்க நம்ம பேஸை டியூன் பண்ணி அந்த பாட்டை முடியலே, அந்த படம் முடியலே, நம்ம வந்து அது நார்மல் லெவலுக்கு கொண்டு வந்துடும். தேவைக்கு தக்கன ஏற்றி இறக்கி விடணும், அதான் நான் சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் நீங்கள் பழகினா தான் உங்களுக்கு வரும் ஓகேவா. எடுத்தோடனே எல்லாத்துக்கும் வந்துடாது. அப்படி இல்லைனா எல்லாமே ஒரு 40% 35% வால்யூம் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு சில பாட்டுக்கு பேஸ் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக நல்லா வரும். அப்போ அது ஏற்றி இறக்கி பழகுங்க ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வைக்கக்கூடிய வால்யூம் வந்து ஒரு 35%லேருந்து 40% எல்லா கண்ட்ரோலுமே. பேஸ் ட்ரபிள் வந்து ஒரு 65-70% வரைக்கும் வைக்கலாம், பேஸ் அண்ட் ட்ரபிளை மட்டும். மற்ற வால்யூம் சேனல் வால்யூம் மாஸ்டர் வால்யூம் சப் வால்யூம் எல்லாமே 35-40% 50% கூட வைக்கக்கூடாது. அது தேவைன்னா மட்டும் மாஸ்டர் வந்து 50% வச்சுக்கணும். மாஸ்டர் 50% வச்ச பிறகு நம்ம வால்யூம் பார்த்தோன்னா சேனல் வால்யூம் எல்லாம் 50% வச்சுட்டு மாஸ்டரையும் 50% வைக்கணும். ஸோ இதெல்லாமே நான் எல்லா கஷ்டமும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இருந்தால் இந்த வீடியோவில் சொல்லணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் கற்றுக்கிட்டால் தான் இந்த ஆம்ப்ளிஃபயர் கரெக்டான வால்யூம் லெவல் சவுண்டு லெவல் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். ஒரு சில பாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஓவராக இருக்கும், ஒரு சில பாட்டுக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம கண்ட்ரோலை வச்சு தான் பண்ணணும். பட் நம்ம எப்படி பாட்டு கேட்கணுன்னா ஒரு பென்ட்ரைவ் ஒரு 1000 பாட்டோ 2000 பாட்டோ ஒரே லெவலில் ஏற்றி வச்சு கேட்டோம்னா, ஒரே ரெக்கார்டிங் பண்ணி நல்ல ரெக்கார்டிங் பண்ணுறோம் கொடுத்து ரெக்கார்டிங் பண்ணி கேட்டால் சூப்பராக இருக்கும். ஒரு ஆண்ட்ராய்டு டிவியில் கொடுத்தாலோ இல்லை ப்ளூடூத் மூலியமாக கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். அந்த யூடியூப்பில் கூட ஒரு சில வீடியோஸ் வந்து முன்ன பின்ன இருக்கும். ஸோ அந்த டிஜிட்டல் மியூசிக்லாம் யூடியூப்பில் நிறைய இருக்குது. ஸோ அதை போட்டிங்கன்னா கிளாரிட்டி நல்லாயிருக்கும். இந்த பழைய ரெக்கார்டிங் உள்ள வீடியோலாம் போட்டிங்கன்னா பாட்டு பேஸ் இருக்காது, சில்லு இருக்காது, ரொம்ப சப்புன்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். டிஜிட்டல் ரெக்கார்டிங்னா ஒரு சில பாட்டை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க, அதே மியூசிக்கை அதே டோனை அப்படி கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. அதை பேரை வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், ஒரு பாட்டு போட்டு டிஜிட்டல் மியூசிக்னு அடிச்சு பாருங்கள் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தேடி தேடி செஞ்சிங்கனாலே பாட்டு கேட்குறதுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எல்லா பாட்டும் ஒரே வால்யூம் இருக்காது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் இந்த கிளிப்பில் நான் சொல்ல வரேன் ஓகேவா. ஸோ ஒரு படம் பார்க்குறீங்க, தொடர்ந்து 2 படம் 3 படம் கூட நீங்கள் பார்க்கலாம், ஆனால் வைக்கக்கூடிய வால்யூமை பொறுத்துருக்கு ஓகேவா. உங்கள் தேவை தக்க நீங்கள் வால்யூம் வச்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே ஆடியோ உடையுது அப்படின்னா அந்த நேரம் வால்யூமை குறைச்சிடணும். ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ அது வச்சு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பழக்கங்கள் வந்துடும். ஸோ அது எதுவும் டவுட்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். நிறைய டவுட்ஸ் கேட்டு கூட கால் பண்ணுறீங்க, ஃப்ரீயாக இருக்கிறனால எடுத்து பேசுகிறேன். ஒரு சில நேரம் பார்த்து நானே ஃபோன் அடித்து பேசுகிறேன் ஓகே. பஸ் நான் சொல்கிறது ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்தடுத்து பாக்ஸ் ஃபிட்டிங் எல்லாமே வருது, பாருங்கள். அப்புறம் இந்த செட்டுக்குள்ளே ஸ்பீக்கர் பாக்ஸ் என்னென்ன ஸ்பீக்கர்ஸ் போடுறோம், என்னென்ன பாக்ஸ் போடுறோங்கிறத உங்களுக்கு ஓரளவு ஷோ பண்ணுறேன், பாருங்கள். இது யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நிதின் சோனிக் அப்படிங்கிற ஒரு ஸ்பீக்கர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பாக்ஸ் எல்லாமே
பேசிக் கமர்ஷியல் பாக்ஸ் தான். ஸ்பீக்கரும் அதே மாதிரி தான், ட்யூட்டரும் அதே மாதிரி தான். ஸோ இந்த ஸ்பீக்கர் ட்யூட்டர் பாக்ஸ் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பாருங்கள். ஸோ இது எப்படி மாட்ட போகிறோம், இதோட ஓவர் வியூ, இதோட வாய்ஸ் காயில், இதோட மேக்னட் சைஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், பாருங்கள். ஸோ நம்ம இந்த மாதிரி பேசிக் மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணி சிஸ்டம்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கிளாரிட்டி எந்த வித குறைச்சலும் இருக்காது. ஸோ இதோட ஹையாக பண்ணாலும் ஸ்பீக்கர்ஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்பீக்கர்ஸ் வேணும், பட்ஜெட்லேயே வேணுமா இல்லை பட்ஜெட் பிரச்சனை இல்லை நல்லா ஹெவியாக வேணுனாலும் சொல்லுங்கள், எத்தனை பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதோட ஸ்பீக்கரோட மேக்னட்டோட சைஸ் இது, ஓகேவா? அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மாதிரி நித்தின் சோனி, ஓகேவா? மாடல் எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பாருங்கள். ஸ்பீக்கரோட பேக் சைடு மேக்னட் சைஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப லோ மேக்னெட்டும் சொல்ல முடியாது, ரொம்ப ஹெவி மேக்னெட்டும் சொல்ல முடியாது. ஒரு நார்மலான ஒரு சரவுண்ட் ஸ்பீக்கருக்கு தேவையான ஒரு மேக்னெட் தான். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதுக்கு நம்ம கொஞ்சம் வயர்ஸ் எடுத்துக்கிறோம் அந்த ஸ்பீக்கரும் ட்யூட்டரும் ஜாயின் பண்ணுறதுக்கு, ஓகேவா? இதில் நாலு வயர் இருக்குது, ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் நான் மாட்டிட்டேன், மிச்ச நாலு பாக்ஸ் நம்ம மாட்ட போகிறோம். ஸோ அந்த ட்யூட்டர் எல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்குள்ள வயர் தான் இது. வயர் வந்து பாக்ஸுக்கு டக்குனா ஒரு குறிப்பிட்ட நீளத்தை எடுத்துருப்பேன், ஓகேவா? ஸோ இந்த வயர் ட்யூட்ரு இதில் எப்படி ஜாயின் பண்ண போகிறோம், எப்படி சால்டிங் பண்ண போகிறோங்கிறது ஓரளவு வருது, பாருங்கள். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நெட்டு, ஸ்பீக்கர் நெட்டு என்ன யூஸ் பண்ணுறோம், பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரூஸ், ஓகேவா? பிளாக் கோட்டிங் உள்ள ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ண போகிறோம், ஸ்பீக்கர் மாட்டுறதுக்குள்ள ஸ்க்ரூஸ் இதெல்லாம். ஓகேவா, ஸ்க்ரூஸ் எல்லாமே இந்த மாதிரி ஃபுல் பிளாக்ல தான் போடுறோம். ட்யூட்ரு மாட்டுறதுக்கு, ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் நெட்டு மாட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே இதே ஸ்க்ரூ தான். ஸோ இந்த பேசிக் அண்ட் கமர்ஷியலுக்கு இந்த ஸ்க்ரூஸ் போதும். ஸோ இதுவே நல்லா டைட், நல்லா ஃபிக்ஸனாக நல்லா இருக்கும். இது யூஸ் பண்ணக்கூடிய நெட்டு பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறோம். 6-inch ஸ்பீக்கருக்கு 6-inch நெட்டு, ஓகேவா? இப்போ 5 ஸ்பீக்கர்னு 5 நெட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன், ஓகேவா? இது ஸ்பீக்கர் ஸ்டூட்டெல்லாம் மாட்டின பிறகு ஸ்பீக்கரோட பேப்பரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம நெட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த நெட்டோட ஓவர் வியூ, ஸோ இதுதான் நெட்டோட ஓவர் வியூ. 5 நெட்டு இருக்குது இதில். ஸோ ஸ்பீக்கர்லாம் மாட்டிட்டு ஃபைனலாக இது வந்து நம்ம ஃபிட் பண்ணி பின்னாடி ஆணியை ஆணியில் தொங்க விடுற மாதிரி அந்த ஹூக்கெலாம் மாட்டி மாட்டிக்க வேண்டியதுதான். ஸோ எல்லாமே உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இதோட ஃபுல் செட்டப்போட ப்ரைஸ் உங்களுக்கு எதுவும் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீல் ஓகேனா கால் பண்ணி பேசிக்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூட ஒவ்வொரு பொருளை பற்றின ஒரு விளக்கமும் தெளிவாக எனக்கு தெரிஞ்சதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன், ஓகேவா? இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்யூட்டர்ஸ் எப்படி சால்டர் பண்ணுறோம் எல்லாமே அடுத்து வருது. இதில் சப்வூஃபர் மட்டும் உங்களுக்கு நான் மாட்டுறதுனால போட முடியல, ஸோ அதை இன்னொரு வீடியோவில் போடுறேன். இதுக்கு யூஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்யூட்டர்ஸ் தான் ரிகார்டு அப்படின்ட்டு ஒரு ட்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் 4 ட்யூட்டர் இருக்குது. ஒரு பாக்ஸ் ஆல்ரெடி நான் மாட்டிட்டு நான் சாம்பிள் பார்த்துட்டு மற்ற பாக்ஸ்லாம் நான் மாட்டுறேன், மிச்சம் 4 பாக்ஸையும் நான் மாட்டுறேன். ஸோ அந்த 4 ட்யூட்டர் நம்ம ஷோ பண்ணுறோம். ஒரு பாக்ஸ் ஆல்ரெடி ஸ்பீக்கர் ட்யூட்ரு எல்லாமே மாட்டியாச்சு. ஸோ அந்த 4 ட்யூட்டர்லையுமே உங்களுக்கு கண்டென்சர் எல்லாமே இருக்குது. நம்ம அத்தோடு இந்த வயரை வந்து சேர்த்து நம்ம சால்டர் பண்ணிடுவோம். சால்டர் பண்ணிவிட்டு எப்படிலாம் அடுத்தடுத்து மாற்றுறங்கிறத உங்களுக்கு ஓரளாக ஷோ பண்ணுறோம், பாருங்கள். ஸோ இது வந்து பேசிக் அண்ட் பட்ஜெட் கமர்ஷியல் ஆம்பிளிஃபையர் தான், பேசிக் தான் இருக்குதுலே, பேசிக் தான். ஸோ இதிலே ரொம்ப அட்வான்ஸான மாடல் ரிமோட் கிட்டு, ரிமோட் கிட்லே கலர் டிஸ்பிளே கிட்டு, ஸோ எல்லாமே போட்டு நம்ம பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள். நம்ம தேவையை பொறுத்து தான் ஆம்பிளிஃபர் வாட்ஸ் அண்ட் டிசைன் எல்லாமே சூஸ் பண்ணுறது, ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஆம்பிளிஃபர்லாம் ஒரு பக்தி பாட்டு போடுறதுக்கு, ஒரு சும்மா நார்மல் சவுண்டாக படம் பார்க்குறது, நல்ல பேஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரோட படம் பார்க்க இந்த ஆம்பிளிஃபர் நல்லா யூஸ் ஆகும். ப்ரோலாஜிக் டைப் ஆம்பிளிஃபர் தான் இது. ஸோ இது வந்து இந்த ப்ரோலாஜிக் மட்டும்தான் உள்ளே இருக்கும், 5.1 கூட உள்ளே இருக்காது. ஸோ 5.1 ஒரிஜினல் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அது ஆப்டிக்கல் வச்சு தான் வரும். சரி, நம்ம அந்த பாக்ஸை பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு பாக்ஸில் ட்யூட்டர் மாட்டிட்டேன்.
ஸோ டியூட்ரு மாட்டின பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும், அந்த வயர் இந்த மாதிரி வெளியே வந்துடும். இது நம்ம ஸ்பீக்கரோட மாட்டிட்டு அந்த ஸ்பீக்கர்லேருந்து ஒரு லைனை வெளியே எடுத்துடணும். ஸோ இதுதான் நம்ம தொடர்ந்து பண்ண போகிறோம், பாருங்கள். அதேமாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் ஹோட்டலுக்கு எல்லாமே ஒரு 2.15 ப்ரோலாஜிக்கு ஆம்பிளிஃபயரே போதும், ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன தேவை, என்ன மாதிரி ஆம்பிளிஃபயர் தேவைங்கிறது நல்லபடியாக புரிஞ்சுட்டு பண்ணாலே உங்களுக்கு பட்ஜெட்டையும் குறைச்சிடலாம், உங்களோட தேவையும் பூர்த்தி பண்ணிடலாம். நீங்கள் சண்டே மட்டும் உங்களுக்கு நேரம் இருக்கணும், படம் பார்க்குற மாதிரி வேணும், வீட்டில் வந்து எனக்கு ஆண்ட்ராய்டு டிவி வச்சுருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆம்பிளிஃபயர் நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அதுக்காக வேறு. ஸோ நம்ம அந்த இடத்துல ப்ரோலாஜிக் டைப் ஆம்பிளிஃபயர் வச்சு அது வேலைக்காக வேறு. ஸோ 5.1 வேணும், 5.1 டிஜிட்டல் சிக்னல் தான் இன்புட் கொடுக்க முடியும், ஆப்டிக்கல் கோஆக்சியல் ஹெச்டிஎம்ஐ இந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ அந்த ஹெச்டிஎம்ஐ இதெல்லாம் இன்புட் பண்ணுற அதுக்கு சோர்ஸ் எப்படி எடுக்கணும், அதுக்கு நம்ம ஒரு நாலேஜ் வேணும். ஸோ நிறைய இருக்குது, ஆடியோங்கிறது ஒரு கடல். ஸோ நமக்கு தேவைக்கு தக்கன தான் நம்ம யூஸ் பண்ண முடியுமே, யூஸ் பண்ண முடியுமோ இல்லையா, ஃபுல்லாமே நம்ம பண்ண முடியாது. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்டீங்க, நம்ம மற்ற சரௌண்ட் ஸ்பீக்கருக்கு மாட்டக்கூடிய ஸ்பீக்கர் பாக்ஸை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த பாக்ஸோட ஓவர் வியூ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இதோட உள்ளே யூஸ் பண்ணுற பலகையெல்லாம் பாருங்கள், எல்லாமே கமர்ஷியல் பாக்ஸ்னால் இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? இதில் நம்ம வந்து வுட்டை வந்து நம்ம ரெடி பண்ணோம்னா அதோடய ஃபினிஷிங்கே வேறு மாதிரி இருக்கும். மைக்கா ஃபினிஷிங் இருக்குது, பெயிண்ட் ஃபினிஷிங் இருக்குது. ஸோ நமக்கு என்ன மாதிரி ஃபினிஷிங் வேணும், வீட்டோட இன்டீரியல் தக்கன கூட நம்ம ஃபினிஷிங்கை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது கமர்ஷியலில் உள்ளனால அதை பற்றி பிரச்சனை இல்லை, மேட் ஃபினிஷிங்கில் தான் வரும். இது பிளாக் இருக்குது, சிமெண்ட் கலர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மேட்கள்லாம் இருக்குது, மேட்லாம் இருக்குது. ஸோ நமக்கு எந்த மாதிரி வேணும்னு பார்த்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இதில் மொத்தம் 5 பாக்ஸ் இருக்குது, ஓகேவா? இந்த 5 பாக்ஸோட பேக் சைட் வியூவும் பார்த்துருவோம். இந்த 5 பாக்ஸோட பேக் சைட் வியூ பார்த்துட்டு பேக் சைட் வியூ சைட் வியூ பார்க்குறீங்க, நான் அடுத்து பேக் சைட் வியூ பார்த்துருவோம். இந்த ஆம்பிளிஃபயரோட பேக் சைடு வந்து கொஞ்சம் மேட் இல்லாமல் இருக்கும், எதுக்காகனா அது சிவத்து பக்கம் போகிறனால மேட் வேண்டான்ட்டு விட்டுருப்பாங்க, ஓகேவா? ஸோ ஸ்டாண்டிங் டைப்பில் பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஓவர் வியூ கிடைக்குது நமக்கு. பேக் வியூ, இப்போ நீங்கள் பேக் வியூ பார்த்துட்டீங்க, பேக்கில் எல்லாமே மேட் ஒட்டாமல் விட்டுருப்பாங்க, ஏன்னா இது சிவத்து பக்கம் போயிடுது அப்படிங்கிறனால மேட்டு ஒட்டாமல் விட்டுருக்குறாங்க. நமக்கு வேணும்னா ஒட்டிக்கலாம், இல்லை இப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இதனால் எந்த ஒரு இஷ்யூ கிடையாது. ஆனால் ஆக்சுவலி ஃபுல் மேட் ஒட்டணும். ஸோ கம்ம பேசிக்காக ரெடிமேட் பாக்ஸும் இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நம்ம மாட்ட ஆரம்பிக்கலாம், ஓகேவா? மறுபடியும் உங்களுக்கு ஸ்பீக்கர் எல்லாமே உங்களுக்கு மேக்னட் மற்ற டெர்மினல் எல்லாமே ட்யூட்டர் எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள். 16 ஸ்பீக்கரு NS-630 மாடல் அது, 18 சோனிக்கோடது, ஓகேவா? இந்த செட்டப் வந்து நம்ம எங்கே உள்ள ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா வேப்பலோடையில் உள்ள ஆர்டர் அது. ஸோ அந்த வேப்பலோடையில் ஆர்டர் நம்ம முடிச்சு ஆல்ரெடி மாட்டியாச்சு, ஆனால் வீடியோ இப்போ தான் போட முடியுது. இது மாட்டியே ஒரு மாதம் இருக்கும், கஸ்டமர்கிட்டலாம் ரிசல்ட் கேட்ட பிறகு தான் நம்ம வீடியோவே அப்லோட் பண்ணுவோம். ஸோ கஸ்டமர் ரிசல்ட் நல்லா பிடிச்சிருக்குது. ஸோ அதில் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், அப்போவும் டைம் இல்லை கஸ்டமர் வீட்டில் வச்சு. என்றைக்குமே நம்ம செட்டு அசம்பிள் பண்ணையில் ஸ்பீக்கர் ஆம்பிளிஃபயர் ரெண்டுமே 50% நம்ம செலவு பண்ணணும். ஆம்பிளிஃபயர் 10 ரூபாய்க்கு தரணும், ஸ்பீக்கரும் ஒரு 10 ரூபாய்க்கு மாற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். 10 ரூபாங்கிறத வச்சுக்கிட்டாலும் கூட ஒரு 5 ரூபா 15 ரூபாய் கூட நீங்கள் மாற்றலாம் ஸ்பீக்கர்ஸ். ஏன்னா ஸ்பீக்கர்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, அது பண்ணக்கூடிய வேலை தான் அந்த ஆம்பிளிஃபயர் ரிசல்ட்டையும் எடுத்து கொடுக்கும், ஓகேவா? ஆம்பிளிஃபயர் வாட்டேஜிலேருந்து ஒரு 50%லேருந்து ஒரு 75% வரைக்கும் நம்ம ஸ்பீக்கர்ஸில் நம்ம லோட் பண்ணணும். ஸோ அப்படி போனது ஸ்பீக்கருக்கு தான் நம்ம அதிகமாக செலவு பண்ணணும். ஸ்பீக்கர் ப்ளஸ் பாக்ஸ், பாக்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பலகையிலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கணும், ஸ்பீக்கரும் நல்லாயிருக்கும், அப்போ தான் அந்த ஆம்பிள் ரிசல்ட் வந்து நம்ம வெளியே எடுத்துரும், ஓகேவா? இந்த ஸ்பீக்கர்ஸில் நம்ம காம்ப்ரமைஸ் ஆனால் நீங்கள் என்ன தான் நீங்கள் ஆம்பிளிஃபயர் பண்ணாலும் ரிசல்ட் எடுக்கவே முடியாது. ஓகே, நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நம்ம
மாட்ட போகிறேன். வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் வரும், ஸோ பாருங்கள். நான் எதுவும் பேச மறந்துருந்தாலோ, எதோ நான் எதுவும் தவறு பண்ணியிருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த வீடியோ பற்றின விளக்கம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதே மாதிரி செட்டப் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீலோக்குன்னு கால் பண்ணி பேசிக்கலாம். 100% கேரண்டி உங்கள் பொருள் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும், ஓகேவா? ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ட்யூட்டர்ஸ் பாக்ஸ் எல்லாமே மாட்ட ஆரம்பிக்கலாமா? உங்கள் வியூவர்ஸ் மாட்ட ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? வாங்க 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 வியூவர்ஸ், பாக்ஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் ஓவர்வியூ பார்த்துட்டீங்க, நம்ம இதை மாட்ட ஆரம்பிக்கலாம். வாங்க மாட்ட போகலாம்.